அனைவருக்கும் வணக்கம். ஸோ டீ டைம் ட்ரிக்ஸ் மேத் சாப்ட்வேர்ல சிலருக்கு டே ஃபோர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மூன்று மேத்ஸ்க்கு வந்து சாப்ட்வேர் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இன்றைய தினம் நான்காவது நாள். இன்றைய தினத்தில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான பத்தாம் கிளாஸ் பள்ளி பாட புத்தகத்தில் ஒரு பாக்ஸில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் எக்ஸசைஸ்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டின், நிறைய முறை வந்து ஒரு போட்டித்தரில் கேட்கப்பட்ட ஒரு வினா. அப்படிப்பட்ட ஒரு வினாவை பற்றி தான் இன்றைய டீ டைம் ட்ரிக்ஸ் மேத் ஷார்ட்கட்டில் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லிசன், பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்ணியில் கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் ரெண்டு தொடர் உண்டு. அப்போ கூட்டுத்தொடர்னால் என்ன அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 1, 3, 5, 7, 9 இப்படி கொடுத்துருப்பாங்க. இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, T2 - D1. ஓகே, இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இந்த வேறுபாடு சேமாக இருந்தால் அது கூட்டுத்தொடர். இதை பெருக்குத்தொடர் அப்படின்னா, இரண்டாவது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு, அது பெருக்குத்தொடர். ஓகே, ரேசியோமாங்க, R2 / R1. ஓகே, ஸோ லிசன், கூட்டுத்தொடர் அப்படின்னா T2 / D1, T ஃபார் டிஃப்ரென்ஸ், இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ஓகே, இதே வந்து பெருக்குத்தொடர் அப்படின்னா R2 / R1, R ஃபார் ரேசியோ, இரண்டாவது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு, இது ரேசியோ. அப்போ கூட்டுத்தொடர் அப்படின்னா அந்த இரண்டு உறுப்புக்கு இடைப்பட்ட வேறுபாடு சமமாக இருந்தால் அது கூட்டுத்தொடர். பெருக்குத்தொடர்னா இரண்டு உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் சமமாக இருந்தால் அது பெருக்குத்தொடர். ஓகே, லிசன், அப்போ ஒரு கூட்டுத்தொடரில் ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கும், அட் த சேம் டைம் ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கும் சமமாக இருப்பின், இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ஸ். என்ன சொல்லுவாங்க, ஆறாவது உறுப்பு அப்படின்னா T6, T6னுடைய ஆறு மடங்கும், மடங்கப்பட பெருக்கல், T6னுடைய ஆறு மடங்கும். அது மாதிரி T7 ஏழாவது உறுப்பினுடைய ஏழு மடங்கும் சமமாக இருந்தால், பதிமூணாவது உறுப்பு காணுங்க, அப்படின்னு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஜீரோ அப்படி ஆன்சர், அவ்வளோதான். நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கு இருக்கும், ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கு இருக்கும், இந்த ரெண்டு மடங்கும் சமமாக இருந்தால் T13 அந்த கூட்டுத்தொடரில் 13வது உறுப்பு காணுங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆன்சர் என்ன, ஜீரோ எடுத்தோம். எப்படி சார் 13 அப்படின்னா, அந்த இருக்கா, ஆறாவது உறுப்பு ஆறு இருக்கா, ஏழாவது உறுப்பு ஏழு இருக்கா, அப்போ 6 + 7 = 13, இதுதான் T13 வாங்க. இந்த T13 எவ்வளோ கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் என்ன, ஜீரோ எடுத்தோம். ஓகே, சொல்யூஷன் பாருங்கள், இம்பார்ட்டன்ட். எம் உறுப்பின் எம் தலையும், என் உறுப்பு என் தடவையும், தடவையானது மடங்குன்னு அர்த்தம். ஓகே, சமமாக இருந்தால் M + N மதிப்பு ஜீரோ. ஓகே, எம் உறுப்பின் எம் தடவையும் சமமாக இருந்தால் M + N அங்கே பார்த்தோமா, அங்கே பார்க்கும்போது M 6, N 7, M + N 13, 13வது உறுப்பு என்ன அப்படின்னா ஜீரோ, 13வது உறுப்பு மதிப்பு என்ன, ஜீரோ. ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க, Mth term is M times and Nth term is N times are equal, then the value of M + N is 0. ஓகேவா, அப்போ லிசன் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான சர்க்கட். என்ன சொல்கிறாங்க, ஒரு கூட்டுத்தொடரில் ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கும், ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கும் சமமாக இருப்பேன், பதிமூணாவது உறுப்பின் காண்க, அப்படி கேட்டால் ஆன்சர் என்ன, ஜீரோ அர்த்தம். ஓகே, லிசன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூட்டுத்தொடரில் ஒரு சில ஃபார்முலா உண்டு, அதை மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், பொதுவாகவே உறுப்பு காணுங்க, அஞ்சாவது உறுப்பு என்ன, மூணாவது உறுப்பு என்ன அப்படி கேட்டாங்கன்னா, டிஎன்
Tn is equal to a plus n minus 1 into d. இது உறுப்புக்கான ஃபார்முலா. சப்போஸு முதல் உறுப்பும் கடைசி உறுப்பு கொடுத்து அந்த கூட்டுத்துறை வரிசையினுடைய உறுப்புகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படி கேட்டாங்கன்னா, n கேட்டாங்கன்னா, எண்ணிக்கை கேட்டாங்கன்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன். இது எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. இசன் முதல் ஃபார்முலா உறுப்புக்கான ஃபார்முலா. ஐந்தாவது உறுப்பு என்ன, பத்தாவது உறுப்பு என்ன, பன்னிரெண்டாவது உறுப்பு என்ன, இருபது உறுப்பு என்ன அப்படி கேட்டாங்கன்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. சப்போஸு ஒரு கூட்டுத்துறை வரிசையில் முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்து அந்த கூட்டுத்துறை வரிசையில் உறுப்புகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படி கேட்டாங்கன்னா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன். ஓகே, அகெயின் சப்போஸு கூடுதல் காணுங்க எஸ்என், எஸ்என் கொடுத்தாங்கன்னா கூடுதல் காணுங்க ஒரு கூட்டுத்துறையில் முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு இந்த மாதிரி கொடுத்து கூடுதல் காண்க அப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ரிசல்ட் கூடுதல் காண்க அப்படி கேட்டாங்கன்னா என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இது ஒரு கூட்டுத்துறை வரிசையில் முதல் உறுப்பும் பொது வித்தியாசம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா. உறுப்பு காண்க, உறுப்பு காண்களை கூடுதல் காண்க. சப்போஸு ஒரு கூட்டுத்துறை வரிசையில் முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்து கூடுதல் காணுங்க அப்படி கேட்டாங்கன்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு எல் ப்ளஸ் ஏ, எல் ப்ளஸ் ஏ, எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு எல் ப்ளஸ் ஏ. இது கூடுதல் காணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்றைய டி டைம் ட்ரிக்ஸ் மேத்ஸ் ஷார்ட்கட்டில் நம்ம வந்து ஒரு நாலு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் ஷார்ட்கட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கும் ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கும் சமமாக இருந்தால், சமமாக இருப்பின் பதிமூணாவது உறுப்பு காண்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த இருக்க இது ஆறா, இது உறுப்பு ஏழா, அப்போ ஆறு ஏழும் பதிமூணா, அப்போ இந்த மாதிரி எம் ப்ளஸ் என் என்ன அப்படி கேட்டால் ஆன்சர் என்ன, ஜீரோ. ஸோ இது போன்று மேக்ஸில் எளிமையாக ஈஸியாக போடக்கூடிய நிறைய சம்கள் இருக்குது அஸ் பெர் டென்த்து ஸ்கூல் புக்கில். ஸோ டே பை டே ஒவ்வொரு சம்மனம் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் அனைவரும் அரசு பணியை பெற உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.